கூண்டுகள் இருக்குங்காட்டி தான் எனக்கு வந்துட்டு கோழிகளை ரொம்ப சிரமம்லாம் வளர்த்த முடியுது. அதை பற்றியுமே இந்த கூண்டோட சைஸ் என்னென்னங்கிற விஷயத்தை பற்றி எல்லாமே, இந்த மாதிரி குஞ்சுகள் ரொம்ப குவாலிட்டியாக வருங்க. ஏன்னா சேவலோட அமைப்பு அப்படி இருக்குது பாருங்க, எப்படி ஜெயஜாண்டிகா நின்றுருக்காருன்னு சொல்லிட்டு விடயம் அப்படியே இருக்குதுங்க. பொன்றம் கீரி எல்லா வகையான குஞ்சுகளுமே இருக்குது. முன்னாடி வந்துட்டு என்னுடைய கீரி சேவலுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் எல்லாமே வந்து இறங்கிக்குது. தான் பார்த்திங்க அப்படின்னா தம்பி தூத்துக்குடியிலிருந்து வேலைக்கு வந்திருக்கிறாருங்க, ராஜான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்ணைக்கு வந்துட்டு இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கிறாரு. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிறாரு. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலையில் வச்சிருக்குது. வைக்கிறப்ப மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து முட்டைகள் எல்லாமே தன்னுடைய வயிற்று கடி எடுத்து வச்சுக்குதுங்க. அடபடுக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 18 முட்டாட்டை வச்சிருக்குது. பூதி கோழி, பொன்ற கோழி, அதே மாதிரி வெள்ளை கோழி, எல்லா கோழி பொறிச்சு குஞ்சுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். இது குஞ்சாட்டு இருக்குதுங்க. 50 குஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. குஞ்சுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் போனதே மேய விட்டுறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு இந்த வெளியிருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த குஞ்சுகள் எல்லாமே பழகுங்க. அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு தீன் தண்ணி வச்சிருவோம். ஆனால் இப்படி வந்துட்டு நம்ம வளர்த்துறதா வந்துட்டு சிறந்த முறை இஞ்சி வளர்த்துருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான செட்டப்புகள் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எச்சங்கள் எல்லாமே கீழே உள்ளவருக்காக தான் இந்த மாதிரியான செட்டப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டு 8 முட்டையாட்டை வச்சுங்க அடப்படுத்திருக்குது. இவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்கே முட்டை வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அடப்படுப்பாங்க. தட்ட வந்துட்டு 20 முட்டையாட்டை அடைச்சிருக்குங்க. எதுக்காக சகோ 20 முட்டையை அடைச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கோழிக்கு 20 முட்டையை வந்துட்டு கோழியில் பொறுத்தளவுக்குங்க மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே பாருங்க, நம்ம என்னதான் செட்டுக்குள்ள வளர்த்திருந்தா கூட இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேய இருக்கீங்க வந்துட்டாங்க. கருவேப்பிலை செடி தின்ட்டுருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன். நம்முடைய கருவேப்பிலை தலை இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தலைகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புறா வந்துட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயம் யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் நடவடிக்கை. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய பண்ண விழாக்கு பற்றி பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட என்னுடைய பண்ண விழாக்கு பார்த்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா பெருவடை கோழிகளுமே நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. நான் நிறைய இடத்துக்கு வந்துட்டு கோழிகள் விட்டுருந்தேன். 2 வருஷம் வாழை போட்டதுக்காடி பார்த்திங்க அப்படின்னா பண்ணை வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வடிக்கு எல்லா கோழிகளுமே நம்ம பண்ணை கொண்டு வந்தாச்சுங்க. அதில் வந்துட்டு நாங்கள் எப்படி ப்ரூடிங் போட்டிருக்கிறோம், ஒரு பெரிய கோழியோ ஒரு வெள்ளை சேவலையும் போட்டு எப்படி எல்லாமே குஞ்சு எடுக்கிறோம், அதே மாதிரி என்னுடைய கீரி குஞ்சுகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி என்னுடைய பண்ணையில் சில்கி கோழி வளர்த்திருந்தால் சில்கி கோழிகள் எல்லாம் எப்படி இருக்குது, எங்களுடைய குஞ்சு வளர்ப்பு முறைகள் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-45 கூண்டுகளாட கட்டி விட்டுருக்குறேன். இந்த கூண்டுகள் இருக்குங்காட்டி தான் எனக்கு வந்துட்டு கோழிகளை ரொம்ப சிரமம்லாம் வளர்த்த முடியுது. அதை பற்றியுமே இந்த கூண்டோட சைஸ் என்னென்னங்கிற விஷயத்தை பற்றி எல்லாமே இந்த வீடியோ முழுசுமே பார்க்குறோம். கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்குறதாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பணியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ராஜா சேவல்கள் இருக்குது. முன்னாடி வந்துட்டு வெள்ளை ராஜா சேவல் வச்சிருந்தோம். வெள்ளை சேவல் பார்த்திங்க அப்படின்னா மற்ற கோழிகளோட ரொம்ப சண்டை போடுதுங்க. அதே மாதிரி அதுக்கு பிடிச்ச கோழிகளோட மட்டுமே இணை சேர்ற காட்டிக்கு வந்துட்டு அவங்களுக்கு தனியாக நம்ம ப்ரீடிங் போட்டுருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பு கோழியும் வெள்ளை சேவலையும் தனியாக போட்டு இந்த கூண்டு காட்டில தான் பாத்தீங்க அப்படின்னா பெருக்கான் ஓட்ட போட்டு
மட்டும் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதுக்குள்ள நல்ல மண் எல்லாமே போட்டு இதை ஃபுல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் எப்பவுமே வந்துட்டு குஞ்சுகளை வந்து நான் இங்கே விடவே மாட்டேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாளைக்கு தலைவர் வந்துட்டார் அப்படின்னா நம்ம ஜோடி முடிஞ்சது அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கீழ் கேஜுகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டமாக வந்துட்டு நம்ம குஞ்சுகளை அதிகப்படுத்துகிற பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெருக்கான் கடிக்க முடியாத ஒரு ரஃபான மேட்டை வந்துட்டு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் குஞ்சுகள் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். வெள்ளக்கோழி நம்மளுடைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு மாதம் ஆச்சு, 12 குஞ்சு பொறிச்சது நான் சொல்லியிருந்தேன். அந்த 12 குஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாதுகாப்பாக இருக்குது. அந்த குஞ்சுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த குஞ்சுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி கோழிகள் வந்துட்டு இந்த சின்ன இடத்துக்குள்ளேயே இருக்கிறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகளை வந்து ரொம்ப நல்லாவே பாதுகாத்துக்குதுங்க. ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாமே தாய்க்கோழி வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 12 குஞ்சும் அப்படியே இருக்குதுங்க. கீரி பூதி பொன்றோ அப்படின்னு எல்லா வகையான குஞ்சுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை சிறந்தது அப்படின்னு சொல்லி வளர்த்துறோம். நம்ம சொன்ன மாதிரி தாங்க கீழ் ரேக்கில் ஏன் வைக்கலன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பெருக்கான தொந்தரவு இருக்குங்காட்டிக்கு சரி அவங்களோட ஏன் இப்போவே போய் நம்ம டேரெக்டாக மோதும், இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃபான மேட்டுக்கு வந்துட்டு கீழே போட்டு விட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு புறா கூண்டுங்க. நம்மளுடைய பண்ணையில் வந்துட்டு இப்போ தான் 4 புறாக்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த புறாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் மேய்ஞ்சிட்டு இப்போ தான் வர மாதிரி பழகிட்டாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தீன் அதே மாதிரி அட்டைப்பெட்டி எல்லாமே உள்ளே வச்சிருக்கிறோம். அதுக்குள்ளே போய் இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீடிங் டைம் வர பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணி அப்படியே வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சில்கி கோழி. நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த சில்கி கோழி தான் நான் அதிகமாக ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய பையன் மகிழாதரன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அவருக்கு தான் இந்த சில்கி கோழி வாங்கிட்டு வந்தோம். இந்த சில்கி கோழி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 8 முட்டையாட்டம் வச்சிருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலையில் வச்சிருக்குது. வைக்கிறப்ப மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து முட்டைகள் எல்லாமே தன்னுடைய வயிற்று கழி எடுத்து வச்சுக்குதுங்க. அடபடுக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 18 முட்டையாட்டம் வச்சிருக்குதுங்க. 10 முட்டை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நிறைய முட்டைகள் இருந்துச்சுன்னா உடஞ்சி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சிருக்குங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தீன் தனி எல்லாமே வச்சிருவோம். அதே மாதிரி இந்த சில்க் சேவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவல் கூட வந்துட்டு எப்பவுமே உறஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு டைம் கீழே வைப்பேங்க, ஒரு டைம் ரொம்ப சண்டை போட்டோன்னா மேலே வச்சிருவோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சந்து வழியாக அதாவது நம்மளுடைய சேவல் கூட இந்த சந்து வழியாக சண்டை கூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க ஓரியாட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்குள்ளே இருந்துட்டு இருக்குங்க. இந்த மெத்தட் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நம்மளுடைய கோழி குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 குஞ்சுகள் தனியாக எடுத்து போட்டு வச்சிருக்கிறீங்க. இந்த 50 குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய கோழிகள் இருந்து எடுத்து தான் முன்னாடி வந்துட்டு என்னுடைய பூதி கோழி பொன்ற கோழி அதே மாதிரி வெள்ளை கோழி எல்லா கோழி பொறிச்சு குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம். இது குஞ்சாட்டு இருக்குதுங்க. 50 குஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதமாக ஆயிடுச்சு. இவங்களுக்கு தேவையான தீன் தண்ணியெலாம் வச்சிருவங்க. அதே மாதிரி ஒரு டைம் காலையில் சாயங்கால டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் தண்ணி வைக்கிறோம். இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தண்ணி வந்துட்டு கழுவி வச்சிருவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பீடல் தீன் போட்டுருவோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகள் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்குது. பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி 50-40 வளர்றப்பங்க ஏதாவது ஒன்று ஒன்று சேதாரங்கள் வரத்தா செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய வளர்றதுல ஒரு 10-12 வளர்ந்ததுனா பிரச்சனை இருக்காது. இப்போ 40-50 ஒரே இடத்துல வளர்ற பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஏறது அதே மாதிரி கீழே ஏதாவது சிக்கிச்சுன்னா அது பார்க்காம இருந்து அப்படின்னா அப்படியே செத்து போகிற ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதை எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில்கி சேவலுங்க. சில்கி சேவல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க சகோ ஒரு வேடைக்கு 3 சேவல் போட்டுறாதீங்க, கோழியே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டுரும், அதாவது கோழியே வேலைக்காகாமல் போயிருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டுங்க. இதுலேருந்து 2 சேவலை மட்டுமே பிரித்து இங்கே வச்சிருக்கிறீங்க. அவங்க அங்கே ஒரு ஜோடி இருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 சேவலும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி இந்த சில்கி சேவல்கள் பொறுத்த அளவுக்கு இந்த சேவல் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்குள்ளேயே வந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இவங்க 2 பேருமே எப்பவுமே ஹரியும் சிவநாட்டம் ஒன்றாவே இருக்குன்னு சொல்லிட்டுங்க இந்த கூண்டுகள் நம்ம வச்சிருக்கோம். நம்மளுடைய பேரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் எல்லாமே அடுத்து வந்து நம்ம பேரண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 12-13 குஞ்சுகளாட்டம் இருக்கும். இந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் போனதே மேய விட்டுரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு இந்த வெளியிருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த குஞ்சுகள் எல்லாமே பழகுங்க. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு தீன் தனி வச்சிருவோம். ஆனால் இப்படி வந்துட்டு நம்ம வளர்த்துறதா வந்துட்டு சிறந்த முறை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு குஞ்சுமே வந்துட்டு நம்ம தனித்தனி கூண்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றுக்குமே வந்துட்டு தீன் தண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கணுங்க. வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்மளுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா வெளியே வந்துட்டு நம்ம எடுத்து விட்ருவோங்க. வெளியே எடுத்து விட்டுட்டோம்னா வெளியே தண்ணி வச்சுட்டு தீன் வச்சுட்ட போது இருக்கக்கூடிய எல்லா கோழிகளுமே வந்துட்டு இவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே என்னுடைய செட்டோட அமைப்பு பாருங்கள், கேஜோட அமைப்பு. முன்னாடி எல்லாமே இங்கே சாணமெல்லாம் இருந்தது, அதை எல்லாமே சுத்தமாக கூட்டியாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டோம். பாருங்கள் உள்ளுக்குள்ளே தான் கண்ணுக்குட்டி இருக்கும், அந்த பக்கம் மாடு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. இதுக்குள்ளேயே கோழிகள் இருக்கும். அடுத்த பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடக்நாத் கோழிகளுங்க. கடக்நாத் கோழிகளும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கோழிகளுக்கு மேலே இருக்குது. எல்லாருமே பாருங்கள் அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஓடிட்டே இருப்பாங்க சரிங்களா. அடுத்ததான் வந்து நம்மளுடைய பண்ணைக்கு வந்துட்டு பேரண்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இவங்கெல்லாம் தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேராட்டம் நம்மளுக்கு அடுத்த கட்டமாக பேரண்ட்டாக இருக்காங்க. பாருங்கள் இதில் வந்துட்டு இந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டுமே சேவல் குஞ்சு. இது என்ன கலரில் வரும் அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியலுங்க. ஒரு மீடியமான கலரில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுபோக இருக்கக்கூடிய கருங்குஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வெடை குஞ்சு. அடுத்த கட்டமாக முட்டை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை வைக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். நம்மளுடைய பண்ணையில் பார்த்திங்க
அப்படின்னா குஞ்சு வளர்த்துருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான செட்டப்புகள் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எச்சங்கள் எல்லாமே கீழே உள்ளவருக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு குஞ்சுகளை உள்ளே விட்டுட்டு இதுக்கு தீன் தனி மட்டுமே வச்சா போது எச்சங்களோட பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வரவே வராதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன முறையில் யோசிச்சு நான் இந்த மாதிரியான கூண்டுகள் எல்லாமே செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த கூண்டு செய்யறக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25,000 மட்டும் வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே வாங்கி நம்ம செய்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிறேங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதாவது கோழி பண்ண கூட இருந்து ஹீட் எல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெளியே போகிறக்காண்டி எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள் குஞ்சுகள் எல்லாமே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக தான் வளரும். இதில் இருக்கக்கூடிய எச்சங்கள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஓட்ட வழியாக வந்துட்டு அந்த கோழி குஞ்சுகளோட எச்சங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது வெளி கோழிகளோட தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த குஞ்சுகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 குஞ்சாட்ட விட்டுங்க. எல்லா குஞ்சுகளும் எப்படிக்குன்னு சொல்லி பாருங்கள், அதோட எச்சங்கள் பாருங்கள். அதாவது கோழி குஞ்சு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த தீவனை நம்ம வச்சோம் அப்படின்னா அது தள்ளி விடுற பழக்கம் வந்துட்டு அது கோழி குஞ்சுகள்கிட்ட இருக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸில் வந்துட்டு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அப்பப்போ சாப்பிட்டுங்க. அதே மாதிரி குஞ்சுகள் வந்துட்டு அதிகமாக சத்தம் போடுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணி தீந்திருந்தாவோ இல்லை வந்துட்டு தீவனம் தீந்திருந்தாவோ தான் அந்த குஞ்சுகளோட சத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ரூடிங் போடுறதுக்கான எல்லா மெத்தர்களும் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ வந்துட்டு வெயில் காலம் வந்த காட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்துட்டு ப்ரூடிங்களை எதுவுமே போடுறதில்ல. கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 குஞ்சுகளை வளர்த்தக்கூடிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டு வந்துட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிறேங்க. பண்ணையில் இருக்கக்கூடிய கோழினா உங்கள் கோவக்காரி நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொத்துறது தான் இவங்களோட வேலை. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோழியை மண்டையவே பிளந்துருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 8 முட்டையாட்டை வச்சுங்க அடப்படுத்திருக்குது. இவங்க வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்கே முட்டை வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அடப்படுப்பாங்க. நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னு இவங்க அடப்படுக்கவே மாட்டாங்க. அடை தெளிஞ்சு திரும்பி சேவல் கூட சேர்ந்து முட்டை வைக்க போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இவங்க எந்த பிளேஸை சூஸ் பண்ணி அவங்க முட்டை வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கே வந்துட்டு அவங்களை விட்டுறது. முட்டைகள் பாருங்கள் கீழே இருக்குதுங்க. நான் வந்துட்டு ஒரு சீலை மேலே தான் முட்டை வச்சு இங்கே தான் அடப்படுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, காக்கா எதுவும் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுங்க இதை வந்துட்டு நம்ம இப்படி பாதுகாப்புக்காண்டி வச்சுட்டுருக்குறோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த காக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளே வர முடியாதுங்க. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீவனங்கள் வைக்கக்கூடிய இடம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம தண்ணி வைக்கக்கூடிய இடமெல்லாம் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி இதெல்லாமே இங்கே நைட்டான வச்சுருவோம். காலையில் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே எடுத்து பயன்படுத்திட்டு திரும்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் 2 முட்டை அதில் வச்சிருக்கு. இந்த கூண்டில் வந்துட்டு எதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு பூதி கோழி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடை வச்சிருக்கிறோம். எவ்வளோ முட்டைன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 20 முட்டையாட்டம் அடை வச்சிருக்கிறீங்க. எதுக்காக சகோ 20 முட்டையை அடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கோழிக்கு 20 முட்டையை வந்துட்டு அடப்படக்கூடிய தன்மை இருக்குது. 1 முட்டை 2 முட்டை தான் வெளியே இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு பொறிச்சிடும். கிட்டத்தட்ட போன டைம் வந்துட்டு 10-12 முட்டைகளுக்கு மேலே வச்சா வந்துட்டு 2 கோழி முட்டை வச்சுதுங்க. 1 கோழி வந்துட்டு அடப்படுக்காமல் போயிடுச்சு. சரி, அதனால் இவங்களே படுக்கிட்டு 4 நாள் மட்டுமே படுத்தாங்க அப்படின்னா அந்த முட்டையில் வந்துட்டு கருவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்து அந்த பொறிக்காத முட்டைகள் எல்லாம் எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொறிக்கூடிய முட்டை மட்டுமே ஒரு 14-15 இருந்தது அப்படின்னா அந்த முட்டைகளை மட்டுமே நம்ம இதுங்களுக்கு அடை வச்சிடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணிக்குவோம். அதே மாதிரி தீவனங்கள் அப்படிங்கிறது இதில் வச்சிருவோம். எல்லாமே க்ளீன் பண்ணிங்க. இந்த கூண்டு இருக்கிறதோட நன்மைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு கோழியுமே வந்துட்டு செப்பரேட்டாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேதங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆகவே ஆகாதுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவல் வந்துட்டு என்னோட நண்பர் ஜேம்ஸ் கிட்ட இருந்து வாங்குது. கோழியில் பொறுத்தளவுக்குங்க மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே பாருங்கள், நம்ம என்னதான் செட்டுக்குள்ள வளர்த்திருந்தா கூட இவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேய்க்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு 2 பூதி கோழிகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேவல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா 7-8 வெடைகளாட்டம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் எங்கெங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேயக்கூடிய இடம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்ணை பாருங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணை. அதே மாதிரி கருங்கோழிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நோவா ஜேம்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தோம். ஒரு நூலான் சேவல்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நூலான் சேவல் நம்ம சிறுமுக நோவா ஜேம்ஸுங்க. 7ஆம் அறிவுன்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்காருங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீன் பிடிக்கிற சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணும் போய் பாருங்கள். மீன் பிடிக்கிறது, அதே மாதிரி ஃபிஷ்ஷு ஹண்டிங், அதே மாதிரி நிறைய ட்ராவலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருப்பார். முடிஞ்சால் அதில் போய் பாருங்கள். அவரோட பிரீடு தாங்க இது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து 2-2.5 கிளாக் மேலே இருக்குங்க. ஒரு விடையும் கொடுத்தாரு. அந்த விடை அது வந்தது அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புறா வந்துட்டு வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், புறா வந்துட்டு கருவேப்பிலை செடி தின்ட்டுருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கருவேப்பிலை தலை இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தலையிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புறா வந்துட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான தீன் தண்ணி எல்லாமே நம்ம வெளியே வச்சுருவோம். கிட்டத்தட்ட 4 புறா வாட்டர் இருக்குதுங்க. இன்னொரு 2 புறா அந்த பக்கம் இருக்குது. ரொம்ப நம்ம கேமராவை பக்கமாக எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓடுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கடிதம் பார்த்திங்க அப்படின்னு இங்கிருந்து எடுத்தேன். அதே மாதிரி வந்துட்டு பண்ணக்குள்ள மரம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நைட்டான எல்லாருமே மேலேறி அடைஞ்சிக்குவாங்க. இங்கே பாருங்கள், இந்த கருவேப்பிலை மரம் சரி நம்ம வீட்டுக்கும் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இயற்கை கருவேப்பிலை தான். இதுக்கு வந்துட்டு எந்த மருந்தும் தெளிக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தினா கூட நம்மளுடைய சமையலுக்கு தேவையானது வந்து கருவேப்பிலை நம்ம வந்துட்டு பயன்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், இப்போ அழகாக 3 பேர் வந்துட்டாங்களா, இன்னொரு 1 ஆள் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் காமிச்சிருவேன். ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடம் பண்ணிட்டு அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை புறா தெரியுறாங்களா, வெள்ளை ஒன்றுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கலர் புறா வந்துட்டு நாட்டுப்புறா தாங்க. இதை வந்து
வந்துட்டு கறிக்கோ இல்லை வந்துட்டு ஏதாவது பேராக கேட்டாங்கன்னா நம்ம வளர்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த புறாக்களையும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பண்ணி கொண்டு வந்தாச்சு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாயங்கால டைம் ஆகிறப்போ அங்கேருந்து வந்துட்டு அப்படியே அழகாக இங்கே பறந்து உள்ளே வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. கோழி பண்ணைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே சாணத்தோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சாணத்தில் மட்டும்தான் எண்ணில் அடங்காத நுண்ணுயிரிகள் இருக்குது. நம்மளுடைய சாணம் வந்துட்டு கோழி பண்ணக்குள்ள இருந்தாவோ இல்லை வந்துட்டு பக்கத்தில் மாடு கட்டிருந்து சாணத்தை வச்சு நம்ம உள்ளே போட்டோம்னாவோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன நுண்ணுயிர் எல்லாமே கோழிகள் சாப்பிட்ற பார்த்திங்க அப்படின்னா கோழிகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்குங்க. அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பண்ணையே வந்துட்டு ஒரு டைம் மாட்டு பண்ணையாகவே மாற்றிட்டு அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சகோ பண்ணை க்ளீன் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சாணம் இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழியோட எச்சங்கள் அந்த சாணத்தோட கலக்கிற பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுக்கு எந்த டிசீஸும் வராதுங்க. அதுலேருந்து வரக்கூடிய புழுகள் வந்துட்டு கோழிகள் சாப்பிட்றோம் சரி ரொம்ப வந்துட்டு நிறைய சாணம் ஆயிடுச்சு சரி இதெல்லாமே நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போய் கொட்டிடலாமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாணத்தை எல்லாமே வலிச்சு நம்ம கொண்டு போயிட்டு நம்மளுடைய கதிரி வேலைக்கு நம்ம போட்டாச்சுங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பணம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போவுமே வந்துட்டு நாங்கள் உள்ளே தான் மாடு எல்லாமே கட்டுறது. ஒரு ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா சாணி போட்டுச்சு அப்படின்னா அந்த குஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு அந்த சாணி வந்துட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தீவன செலவு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கலாங்க கோழி பண்ணையில் வந்துட்டு தீவன மேலாண்மை எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையாக வந்துட்டு தீவன மேலாண்மை மெயின்டெயின் பண்ணலாங்க. குஞ்சுகள் எடுத்துக்கிட்டால் கம்பெனி தீவனம் தான் கொடுக்குறங்க. இப்போ நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்குன்னு தனி தீவனம் வந்திருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3,800 ரூபான்னு சொல்லிட்டுங்க. குஞ்சுகளுக்கு மட்டும்தான் அது கொடுப்போம். அதுபோல் கோழிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்பு ராகி அரிசி மக்காசோளம் இது எல்லாமே கலந்து தீவனங்களை வைப்போம். இல்லை அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அரிசியுமே வைப்பேங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா தீவன மேனேஜ்மெண்ட்னு சொல்லி போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்படி நம்ம தீவனங்கள் கொடுக்குற பார்த்திங்க அப்படின்னா முட்டை வைக்கிறதுலேருந்துங்க எந்த பிரச்சனையும் வரதில்லைங்க. இப்போ ஒரு கோழி 12 முட்டை வைக்குது அப்படின்னா 12 முட்டை வைக்குதுங்க. 12 குஞ்சு பொறிக்கணும் இருந்தால் 12 குஞ்சே பொறிக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு பண்ணை நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த குஞ்சுகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட பண்ணையில் பெருசாகிடுவாங்க. அதுக்கடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பண்ணையில் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி கடக்நாத் குஞ்சுகள் வான்கோழி குஞ்சுகள் கிண்ணிக்கோழி குஞ்சுகள் இந்த மாதிரியான குஞ்சுகள் நீ பார்க்கலாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கிண்ணிக்கோழிகளாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பறந்து போய் வெளியே போயிட்டாங்க. அவங்க வரது ஒரு 6:30 கரெக்டாக பக்கமாக இது மேலே தான் வந்து உட்காரக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் வீடியோக்கு சிரமம். அதே மாதிரி வந்துட்டு அவங்க ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு செல்ஃபோன் இந்த ஒயரால் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாவது பேசியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப கத்தி கூச்சல் போட்டுருப்பாங்க. சரி அதனால தான் அவங்க எல்லாமே வராத டைமுக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கெல்லாம் எடுக்கிறது. இவரு தான் பார்த்திங்க அப்படின்னா தம்பி தூத்துக்குடியில் வேலைக்கு வந்திருக்கிறாருங்க ராஜான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்ணைக்கு வந்துட்டு இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கிறாரு. இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிறாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு கோழி வளர்ப்பு அனுபவம் இருக்குங்காட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிறாரு. பாருங்கள் இந்த குஞ்சுகள் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. சகோ இந்த குஞ்சுகளுக்கு வைங்க. இந்த குஞ்சுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் தீவனம் வைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி கம்பெனி தீவனம் குஞ்சுகளுக்கு வைக்கிற பார்த்திங்க அப்படின்னா அந்த குஞ்சுகள் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்கள் எல்லாமே வருவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறு நம்பிடுச்சு அவர் நிறைய தீவனங்கள் எல்லாம் வச்சுட்டாரு. இப்போ வந்துட்டு வீடியோ காண்டி நம்ம போடுற காட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கடக்நாத் கோழிகள் பாருங்கள் அவங்க வந்துட்டு சாப்பிட்றக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இந்த மாதிரியான குஞ்சுகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ளே வரக்கு வந்துட்டு எல்லாமே தயாராகிடுவாங்க. வீடியோ காண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சது அப்படின்னா எல்லாமே சாப்பிட்ருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள் ஒரு ஆள் வந்ததுமே பாருங்கள் அப்படியே மற்ற ஆளுகள் எல்லாமே அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. பாருங்கள் தீவனம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ இதுதாங்க ஒரு கோழி ஏதாவது ஒன்று பண்ணிச்சு அப்படின்னா மற்ற கோழிகள் அதை பார்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பாருங்கள் நம்மளுடைய இதெல்லாமே பேரண்ட் சரிங்களா. இன்னும் ஒரு 1 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோழிகளுக்கு மேலே நம்மளுடைய பண்ணைக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்னுமே வந்துட்டு என்னுடைய கோழிகள் நிறைய இடத்துல வெளியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கோழிகளுக்கு மேலே இருக்குதுங்க. எல்லா கோழிகளும் இந்த மாதம் வந்துடும். இதெல்லாமே நம்மளுடைய குஞ்சுகள் தான். உங்களுக்கு பெருவடை கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பர் காண்டாக்ட். இப்போ பாருங்கள் பொழுதுறங்குற டைம் ஆயிடுச்சுங்க. அப்போ வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கூண்டு அடைகிறதுக்காக வந்துட்டாங்க. அதே மாதிரி புறா வளர்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா புறாவுக்கு வந்துட்டு அந்த இடம் பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் புறா வந்துட்டு அங்கே இருக்கும். நம்ம பிடிக்காத இடத்துல வந்துட்டு அதே மாதிரி ரொம்ப வெட்ட வெளியிலலாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புறா இருக்காது. இதுக்கே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து சாக்கெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டு ரொம்ப மரவான இடம் மாதிரி பண்ணி கொடுத்துங்காட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு இங்கே தங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒரு மரவான இடம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேறு புறா பக்கத்தில் யாராவது வளர்த்திருந்தாங்க அப்படின்னா ஜம்பாய் ஓடியே போயிருங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி வளர்த்துறவங்க வந்துட்டு குஞ்சாக வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க சரிங்களா. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய புறா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண் புறாவா இல்லை பெண் புறாவா இல்லை ஆண் புறாவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இல்லாதவங்களால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்துட்டு புறாக்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆண் முட்டை ஒரு பெண் முட்டை அதாவது ஜோடியாக தான் வைக்கும். அதனால் வந்துட்டு கூண்டில் இருக்கக்கூடிய ஜோடி புறாக்கள் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்டமான ப்ரீடிங் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய பண்ணையில் வந்துட்டு வெள்ளை சேவல் இருக்குதுங்க மயில் சேவல் இருக்குது. அதே மாதிரி விடைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 6 மயில் விடைகள் இருக்குது. 6 கருப்பு விடைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூதி விடைகள் 3 இருக்குது. அதே மாதிரி கீரி விடைகள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய பண்ணைகள் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம மேலும் விவசாயம் முடிச்சு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.